ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கமும் குட்டி நரியும். ஒரு குட்டி நரி ஒன்று காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சான். பிறந்ததுலேருந்து அந்த நரி சிங்கத்தை பார்த்ததே கிடையாதான். அதனால் சிங்கத்தை நினச்சி அதுக்கு பயம் எப்பவும் இருந்தது கிடையாது. ஒரு நாள் காட்டு பகுதியில் தண்ணீர் குடிக்க போன நரி சிங்கத்தை நேரில் பார்க்க நேரிச்சான். உடனே அதுக்குள் பயம் வந்துடுச்சு. ஓடி வீட்டுக்கு போயிடுச்சு அந்த நரி. வீட்டுக்கு வந்த நரி பயந்து போய் வீட்டுக்குள் ஓடி வந்ததை நினச்சி வருத்தப்பட்டது. இனிமே அந்த சிங்கத்தை பார்த்தா பயப்படக்கூடாது அப்படின்னு முடிவும் பண்ணது. ஆனால் மறுநாளும் அந்த சிங்கத்தை பார்த்ததும் பயத்தில் வீட்டுக்கு ஓடி வந்தது அந்த நரி. அதை பார்த்த தாத்தா நரி ஏன் ஓடி வர்றேன்னு கேட்டதை அதுக்கு அந்த குட்டி நரி நடந்ததை சொன்னது. அதுக்கு அந்த தாத்தா நரி சொல்லிச்சு, பயம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த முன்னெச்சரிக்கை செய்தி. பயம் வந்ததும் அதை அந்த இடத்துல இருக்கிற ஆபத்தை முதல்ல உணர்ந்து ஓடி வந்த நீ ரொம்ப கெட்டிக்காரன்தான். உனக்கு எப்பையெல்லாம் பயம் வருகுதோ அப்பையெல்லாம் தெளிவாக யோசித்து அந்த பயத்தை எதிர்கொள்ளணும்னு சொன்னது அந்த தாத்தா நரி. அதுக்கு அந்த குட்டி நரி கேட்டது, அப்போ நாளைக்கு அந்த சிங்கத்தை நேரில் பார்த்தா பயப்படாமல் நிற்கணுமான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த தாத்தா நரி சொன்னது, அப்படி இல்லை, எப்பையெல்லாம் உனக்கு பயம் வருதோ அந்த சூழ்நிலை உணரணும். தேவையில்லாத பயமாக இருந்தால் அதை விட்டுவிடணும். அதே நேரத்தில் உனக்கு ஏதாவது ஆபத்து வரும் நிலைமை இருந்தால் ஓடி வந்துடுன்னு தெளிவாக சொல்லிச்சு. இந்த கதையோட நீதி பார்த்திங்கன்னா, பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயப்பட வேண்டும். நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம். பை குட்டீஸ்.